ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு வீடியோ சூப்பர் வீடியோ ரோஸ் வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் எவ்வளோ கொத்து கொத்தா பூ பூத்துருக்கு பார்த்திங்களா இந்த ரோஸ் பேர் என்னென்னா சம்மர் ஸ்னோ ரோஸ்ஸு இதில் அவ்வளோ இதாக பாருங்கள் மொட்டை அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதிலையே இந்த இலை வர்றது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறப்பவே இதில் இருந்து நிறைய கிளை வருது கிளை வந்து அதுலேயே அப்படியே வரிசையாக எப்படி வருது பாருங்கள் இதில் இதில் இப்படின்ட்டு வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அப்படி வந்து தான் இதில் இதில் அவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் அவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் கொத்து கொத்தா இருக்குது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா கோழி அது மேலே ஏறி ஏறி செடியவே வீணாக்கிடும் இப்போது ஏறுறது இல்லை அதனால தான் இவ்வளோ தடிச்சு வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க பராமரிப்புன்னு பார்த்தா எந்த ரோஸ்க்குமே நம்ம வந்து எப்படின்னா இதுக்கு நிறைய உரம் போடணும் அந்த ரோஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதை வந்து நம்ம அதிக் அதிகமாக பராமரிச்சிக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு இந்த அளவுக்கு பூ கிடைக்கும் பாருங்கள் இப்போ இவ்வளோ பூ பூக்குதுன்னா அது டெய்லி நான் வந்து இதை டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துட்டு இதுக்கு இதில் ஏதாவது புல் இருக்குதுன்னா எடுத்துருவேன் அப்புறம் அடிக்கடி இதுக்கு உரம் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் மண் நல்லா புல இருக்கணும் இங்கே பாருங்கள் மண் எந்த அளவுக்கு பொலப்பொல்லுன்னு இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் மண் போல கொள்ளு இருந்ததுனால தான் எந்த ஒரு செடியுமே அதில் நல்லா வேறு வேறு உள்ளே போயிட்டு அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள்லாம் உறிஞ்சி நமக்கு நிறைய பூ கொடுக்கும் அதனால ரோஸ்க்கு நமக்கு வந்து அதிக பராமரிப்பு தேவை இப்போ இது சம்மர் ஸ்னோ ரோஸு இது கொடி ரோஸு ஆனால் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லை இலை இலை வந்து வேற வேறு, வேறு மாதிரி இருக்குது இது கொடி ரோஸு கொடி ரோஸும் அந்த சம்மர் ஸ்னோ ரோஸும் ஒரே கலரில் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இலை மட்டும் இதுக்கும் அந்த சம்மர் ஸ்னோ ரோஸுக்கும் வேறு வேறுபாடு தெரியுது இது நல்லா நீள நீளமாக வந்துட்டுருக்குது இது பச்சையாக நல்லா சூப்பராக இருக்குது இலை அது வந்து வெளிர் பச்சையாக இருக்குது இது வெளிர் பச்சையாக இருக்குது இது நல்லா டார்க் பச்சையாக இருக்குது இதில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து சம்மர்சின்ன ரோஸ் அது கொடி ரோஸ்ன்ட்டு இது பாருங்க இது ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வயலட் கலர் பூத்து இருக்குது இது பூத்து ரெண்டு நாளாகிட்டுது அதனால கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது இது ரோஸ் பாருங்க இது டபுள் டக்கர் ரோஸ் இது ரெண்டு கலரில் பூக்கும் இது மஞ்சளாக இருக்கும் அப்படி மேலே அப்படியே ரெட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர்ஸ்னோ ரோஸ் கிடைச்சிதுன்னா வாங்கி வைங்க நிறைய உங்களுக்கு பூ கிடைக்கும் டெய்லி அழகாக பார்த்து ரசிச்சுட்ருக்கலாம் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பெல் பட்டனை தட்டிவிடுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஓகே பாய் எல்லாருக்கும் பாய்